இயேசு சொன்ன ஆறாவது வார்த்தையாக பார்க்கப்படுவது யோவான் 19:30 வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை 5 வார்த்தையின் தொடர்ச்சியாகவே இருக்கு. ஏன்னா இந்த முடிந்ததுங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையான தெத்தலெஸ்தாய்ங்கிற வார்த்தையின் மொழிபெயர்ப்பு. 28 வசனத்தில் இருக்கிற முடிந்ததுங்கிற வார்த்தையும் இதே கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அதே போல 28 வசனத்தில் இருக்கிற இன்னொரு வார்த்தையான நிறைவேறத்தக்கதாக, அதாவது தெலேயுத்தேங்கிற வார்த்தையும் முன்ன சொன்ன வார்த்தையோட பதமான தெலேயுங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, நன்றாக தயாரித்து ஆயத்தத்தோடு வந்து திட்டமிட்ட மாதிரி சரியாக முடிச்சு வைக்கிறது. நாம் இந்த முடிந்ததுங்கிற வார்த்தையை பல இடங்களில் பல விதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம பள்ளி கல்லூரிகளில் படிக்கும்போது நமக்கு இந்த செய்முறை தேர்வுகளெல்லாம் வரும். அது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட லேப்னா பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தயாரிச்சுட்டு போவோம், இல்லை கம்ப்யூட்டர் லேப்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். அங்கே போய் எழுத ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் நம்ம படித்ததே வரலன்னு. உடனே மனசில் என்ன தோணும், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சதும்போம் இல்லைங்களா? அதே மாதிரி வண்டியில் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் முன்னாடி போலீஸ் நிற்கிறாங்க, அதாவது ஹெல்மெட் இல்லாதவங்களெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது தான் ஞாபகம் வருது நாமளும் போடலன்னு. அப்போவும் இப்படி தான், அவ்வளோதான் முடிஞ்சது. இது போல் பல முறை யாராச்சும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் கூட அப்படி சொல்லியிருப்பீங்க. இது போன்ற வார்த்தைகள் பொதுவாக ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில் சொல்லப்படுறத இங்கே பார்க்கலாம். இயேசுவும் கூட கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலைமையில் தான் இருக்கார். அவர் சொல்கிற துணியும் அப்படி தான் இருக்கா, இல்லை வேறு மாதிரியான்னு பார்ப்போம். இந்த முடிந்ததுங்கிற தெலேயுங்கிற இந்த வார்த்தை சில சமயம் ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. அதன் அர்த்தம் ஒருத்தர் தன்னுடைய திட்டத்தையோ அல்லது மற்றொருவருடைய விருப்பத்தையோ செய்து முடிக்கிறது, குறிப்பாக மத சடங்குகளை சரியாக செஞ்சு முடிக்கிறது. ஆனால் அதை இட் இஸ் ஃபினிஷ்ட், அதாவது முடிந்ததுங்கிறத விட இட் இஸ் அக்காம்ப்ளிஷ்ட், அதாவது தேர்ச்சி அடைந்த அல்லது முழுமையடைந்த அல்லது பூர்த்தி அடைந்தன்னு சொல்வது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது இயேசு படும் பாடுகளின் உச்சக்கட்டத்தையும் அதோட அவருடைய அதிகபட்ச கீழ்ப்படுதலை உணர்த்துகிற ஒரு வார்த்தையாக இது இருக்குது. தான் செய்ய வந்த பணிகளை சரியாக முடிச்சுட்டு கடவுளிடம் கொடுக்கிற ஒரு அறிக்கை போல இருக்குது. இந்த ஒரே வார்த்தையில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் முடிந்தது, கடவுளின் அனாதி தீர்மானம். தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி மனிதகுலம் கடவுளின் பார்வையில் நீதிமான்களாய் இருக்க வழி செய்யப்பட்டது. முடிந்தது பாவத்தின் நிவாரணம். இனி தேவையில்லை வேறு ஒரு இரத்தப்பலி. இயேசுவே சர்வாங்க தகன பலியாக அதை விசுவாசிப்போர் மீட்படையும் திட்டம் நிறைவேறினது. முடிந்தது இவ்வுலக பாடுகள். இயேசுப்பட்ட பாடுகளின் மூலமாக அவரை நம்பும் யாவருக்கும் நிம்மதியான வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பாடம், நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் தினமும் கொஞ்சம் நின்று பார்த்து அந்தந்த நாளுக்கான ஓட்டத்தை சரியாக ஓடி முடித்தோமாங்கிறத யோசிக்கணும். அப்போதான் ஒரு நாள் வரும், அப்போ பவுல போல விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன்னு தைரியமாக சொல்லிட்டு கண்ணை மூட முடியும். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.